டிடிஎஃப் வாசன் போன்றே பிரபலமடைய அதிவேகமாகவும் மற்றவர்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலும் பைக் ஓட்டி சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவேற்றம் செய்யும் 92 பேர் பட்டியலை காவல்துறை தயாரித்துள்ளது. அவர்கள் தொடர்பான ஆதாரங்களை திரட்டி நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதால் நடவடிக்கை தொடர்புடையவர்கள் கலக்கம் அடைந்துள்ளனர். பின்னணி என்ன பார்க்கலாம். அதிவேகமாக பைக் ஓட்டி அது தொடர்பான வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து பிரபலமானவர் கோவையைச் சேர்ந்த டிடிஎஃப் வாசன் என்கிற வைகுந்த வாசன். அவருக்கு யூடியூபில் 40 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்கள் உள்ளனர். அடிக்கடி சர்ச்சையில் சிக்கி காவல்துறை நடவடிக்கைக்கு உள்ளாகும் டிடிஎஃப் வாசன் கடந்த செப்டம்பர் 19 மீண்டும் கைதானார். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலுச்சட்டி சத்திரம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக பைக் ஓட்டிச் சென்று விபத்து ஏற்படுத்தியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த டிடிஎஃப் வாசன் தம்மை ஜாமீனில் விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனுக்கள் பல முறை தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் கடந்த நவம்பர் 1 அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. முன்னதாக டிடிஎஃப் வாசன் விபத்து ஏற்படுத்திய வழக்குகளை சுட்டிக்காட்டி அவர் மீது காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் நடவடிக்கை மேற்கொண்டார். அவரது ஓட்டுநர் உரிமம் 10 ரத்து செய்து கடந்த அக்டோபர் 9 உத்தரவிட்டார். தம் மீதான நடவடிக்கையை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப் போவதாக பின்னர் டிடிஎஃப் வாசன் கூறினார். அவரை போன்றே பொது இடங்களிலும் சாலைகளிலும் அதிவேகமாகவும் மற்றவர்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலும் பைக் ஓட்டி அது தொடர்பான வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்பவர்கள் யார் யார் என்ற பட்டியலை காவல்துறை சேகரித்துள்ளது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் 92 பேர் இருப்பது தெரியவந்துள்ளது. அவர்கள் தொடர்பான விவரங்கள் மற்றும் பதிவேற்றம் செய்த வீடியோக்களையும் காவல்துறை சேகரித்துள்ளது. டிடிஎஃப் வாசன் போன்றே அவர்கள் மீதும் நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறை ஆயத்தமாகியுள்ளது. காவல்துறையால் பட்டியலிடப்பட்டுள்ள 92 பேரும் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பின்தொடர்பவர்களை கொண்டுள்ளனர். அவர்களின் செயலால் இளைஞர்கள் மற்றும் சிறார்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே அவர்கள் தொடர்பான வீடியோக்களை திரட்டி அதை அவர்களுக்கு எதிரான முக்கிய ஆவணமாக காட்டி நடவடிக்கை எடுக்க இருப்பதாக சட்டம் ஒழுங்கு ADGP அருண் தெரிவித்துள்ளார். சாலை விதிகளை மீறுவதோடு தனிநபர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதை தவிர்க்கும் வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்வதில் காவல்துறை உறுதியாக இருப்பதால் தொடர்புடைய 92 பேரும் கலக்கமடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.